இந்த ஹைபிஸ்கஸ் டோனர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஒரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய கப் இருந்ததுன்னா அதில் ஹாஃப் கப் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஃபெனுக்ரீக் ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே அந்த தண்ணியில் இருந்துச்சு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நீங்கள் வந்து நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க ஸ்பூன் எதை வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹைபிஸ்கஸ் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு ஹைபிஸ்கஸ் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. ஹைபிஸ்கஸில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே போடுங்க. எல்லா பார்ட்ஸுமே நம்மளுக்கு ஹேருக்கு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக அது வத்த ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அவ்வளோத்தையும் அப்படியே போட்டு அதில் உள்ள ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ண முடித்ததும் இப்படி வரும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ வாட்டர் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து வரும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க. கடையில் அவைலபிளாக இருக்கும். ஒரு 30 ருபீஸ் அதோ தான் இருக்கும். வாங்கி அந்த ஜூஸ் அப்படியே அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே மாதிரி நம்ம இப்போ வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஹேரை நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. சிக்கு எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் நீட்டாக ஃபஸ்ட்டு கோம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட ஹேர் ரூட்டில் தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ஹைபிஸ்கஸ் டோனர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிராண்ட்ரஃபை வந்து நம்மளுக்கு நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக சில்கியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து 1 வீக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. இந்த டோனரை கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ண தான் நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி, 2 டேஸ்க்கு, உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹேருக்கு ரொம்பனா ரொம்ப நல்லது. அப்புறமா நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணதும் நீங்கள் வந்து கரெக்டாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது தான் டோனர் வந்து நிறைய இடத்துல படாமல் இருக்கும். அப்போ எல்லா இடமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.